அன்பு நண்பர்களுக்கு ராஜேஷ்குமாரின் தோழமையின் வணக்கம். நல்ல தூக்கம் அனைவருக்குமே இது முக்கியமானது. சிலருக்கு தூக்கத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, நன்றாக தூங்குகிறேன் என்று கூறினால் கூட உண்மையான தூக்கத்தை அவர்கள் அடைவதில்லை, ஒரு திருப்தியான தூக்கத்தை பெறுவதில்லை. தூக்கமின்மை காரணமாக இன்னும் பலர் எதிர்மறையான விளைவுகளை தன் அன்றாட வாழ்நாளில் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. முடிந்தவரை வேகமாக தூங்குவதற்கான வழிமுறைகள் தான் இங்கு பதிவிடப்பட்டிருக்கின்றன. முற்றிலும் முழுவதுமாக பார்த்து பயன்பெறுவீர்களாக. முதலாவதாக, நாம் தூங்கும் அறையினுடைய வெப்பநிலை. நீங்கள் தூங்கும்போது உங்கள் உடல் வெப்பநிலை மாறுபடுகிறது, கோர் வெப்பநிலை குறைகிறது. அதே நேரத்தில் உங்கள் கைகள் மற்றும் கால்களின் வெப்பநிலை அதிகரிக்கிறது. உங்கள் அறை மிகவும் சூடாக இருந்தால் நீங்கள் தூங்குவதற்கு கடினமாக இருக்கலாம். இது ஒவ்வொருவருடைய உடலின் தட்பவெப்ப நிலையை பொறுத்து மாறுபடுகின்றன. நம் அறையை குளிரூட்டப்பட்ட அறையாக மாற்றுவதன் மூலமாகவும் ஒருவர் சூடான குளியல் அல்லது குளிர்ச்சியான குளியலை ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாகவும் உடலின் வெப்பநிலை மாறுபாடுகளை விரைவுபடுத்த உதவும். உங்கள் உடல் பின்னர் குளிர்ச்சியடையும் போது நம்மை ஒரு சராசரியான நிதானமான தூக்கத்திற்கு நம்மை மூளை தயார்படுத்தி கொடுக்கிறது என்பதுதான் உண்மை. இன்னும் நிம்மதியான ஒரு தூக்கத்திற்காக சுவாச முறையை பின்பற்றுவது மிக முக்கியமானது, பயனுள்ளதாகவும் இருக்கும். அந்த சுவாச முறையில் ஒரு முறையை தான் இப்போது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலில் உங்கள் நாக்கின் நுனியை முன்மேற் பற்களுக்கு பின்னால் வைக்கவும். உங்கள் வாய் வழியாக முழுமையாக மூச்சை இழுத்து சத்தமாக ஒலிக்கவும். 4 1 2 3 4 என்று மனதளவில் எண்ணும்போது உங்கள் வாயை மூடி மூக்கு வழியாக உள்ளிழுக்கவும். உங்கள் மூச்சை பிடித்து கொண்டு மனதளவில் 1 2 என்று 8 எண் வரை எண்ணுங்கள். உங்கள் வாயை திறந்து முழுமையாக மூச்சை இழுத்து ஒரு சத்தமாக ஒலிக்கும் மற்றும் மனதீரியாக 8 வரை எண்ணுங்கள். இந்த சுழற்சி முறையை 3 முறை செய்யும்போது இந்த நுட்பம் உங்களை நிதானப்படுத்தி விரைவாக தூங்க வைக்கும் என்பதுதான் உண்மை. இன்னும் ஒவ்வொரு நாளும் ஒரே நேரத்தில் விழித்தெழுவது, ஒரே நேரத்தில் தூங்க செல்லும் அட்டவணையை ஏற்படுத்தி கொள்வதன் மூலமாக நம் உடல் உள்கடிகாரத்தை நாம் உருவாக்குகிறோம் என்பதுதான். அந்த கடிகாரம் நம் உடல் ரீதியாக சரி செய்தவுடன் ஒவ்வொரு நாளும் ஒரே நேரத்தில் தூங்கவும் மற்றும் எழுந்திருப்பதும் எளிதாக இருக்கும் என்பதுதான் ஆய்வு. சராசரியாக ஒரு மனிதனுக்கு 7 to 9 hours தூங்குவது முக்கியமானது. அதிலும் குறிப்பாக தூங்குவதற்கு முன்பாக தன்னை தயார்படுத்திக் கொள்ள 30 வினாடிகளாவது தன்னுடைய உடலில் சுத்தமான காற்றுப்படு வண்ணம் தன்னை தயார்படுத்திக் கொள்வது அதிலும் மிக முக்கிய ஒரு பங்காகவும் உடல் ஆரோக்கியத்திற்கு பயனுள்ளதாகவும் திகழ்கிறது. நிச்சயமாக தூங்கும்போது இரவனுடைய இருள் தன்மையை அனுபவிக்கும் விதமாக நம்முடைய அறைகள் அமைந்திருப்பது மிக முக்கியமானது. பெரும்பான்மையான மக்கள் மன அழுத்தங்களுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அத்தகையவர்கள் யோகா, தியானம் மற்றும் மனநிறைவு பயிற்சிகளில் பங்கேற்று தன்னை தயார்படுத்தி கொள்வது மிகவும் முக்கியம். தேவைகளுக்காக நள்ளிரவு விழித்திலும் நாம் மீண்டும் கடிகாரத்தை பார்ப்பதனால் தூங்கும் தன்மையை குறைத்து கொள்கிறோம். இத்தகைய பழக்கத்தை மாற்றிவிடுவது நன்று. அத்துடன் பகல் நேர தூக்கத்தை தவிர்த்து இரவு மட்டும் தூங்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்தல் அவசியம். இன்னும் சீரான தூக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ள மகிழ்ச்சியை தரும் விஷயங்களை உங்கள் மனதளவில் காட்சிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் படுப்பதற்கு முன் உண்ணும் உணவு கூட உங்கள் தூக்கமின்மைக்கு ஒரு காரணமாக அமைந்துவிடக்கூடும். உயர் கார்பு உணவு உங்களை வேகமாக தூங்க செய்தாலும் அது நிம்மதியான தூக்கத்தை கொடுப்பதில்லை. சராசரியாக தூக்கத்திற்கு 3 மணி நேரத்திற்கு முன்பாக உணவருந்த வேண்டும். உணவருந்திய பின் மிதமான ஒரு நடைப்பயிற்சியும் நன்று. இன்னும் நிதானமான இசையை கேளுங்கள். இசை தூக்கத்தின் தரத்தை கணிசமாக மேம்படுத்த முடியும். பகலில் உடற்பயிற்சி செய்யுங்கள். உடல் செயல்பாடு பெரும்பாலும் ஆரோக்கியமான தூக்கத்திற்கு நன்மை பயக்கும் என்று கருதப்படுகிறது. படுக்கைக்கு பயன்படுத்தும் பொருட்கள் ஆரோக்கியமானதாகவும் சுத்தமானதாகவும் தரமானதாகவும் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அத்துடன்
மின்னணு பொருட்களையும் முற்றிலும் தவிர்த்து விட வேண்டும். நாம் தூங்கும் தருணத்தில் தூக்கத்திற்கு 10 நிமிடங்களுக்கு முன்பாக புத்தகங்கள் வாசிப்பது நல்ல செயலாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக குழந்தைகளுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்குமாம். ஆனால் மின்னணு புத்தகத்திலிருந்து காகித புத்தகங்களை பயன்படுத்த அறிவுறுத்தப்படுகிறது. என்ன நண்பர்களே, தூக்கலாமல் இருக்கிறீங்களா? உங்கள் நண்பர்கள் யாராவது தூக்கலாமல் இருக்கிறாங்களா? நிச்சயமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்கள் முன் கண்டிப்பாக பிரதிபலிப்பேன் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.